வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு மெய்யண்கள் இதில் பயிற்சி இரண்டில் ஆறில் ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ஒரு நாலு இருக்குது முதலுது இரு முருடுகளின் கூட்டல் இரு முருடுகளின் வேறுபாடு இரு முருடுகளின் பெருக்கல் இரு முருடுகளின் ஈவு ஆகிய நிகழ்வுகளில் உம்மால் ஒரு விகிதமுறு எண்ணை பெற இயலுமா விகிதமுறு எண் விகிதமுறு என்ன என்ன பிபை கியூ வடிவம் இந்த வடிவத்தில் ஒரு நம்பரை பெற முடியுமான்னு கேட்டுக்கா கண்டிப்பாக பெற முடியும் ஒவ்வொரு விடையும் ஒரு எடுத்துக்காட்டு கொண்டு விவரிக்க விவரிக்கலாமா முதல்ல கூடுதல் ரெண்டு முருடுகளை கூட்டினா நமக்கு ஒரு விகித முறையின் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இயலும் காண இயலும் இயலும் சரியா அப்போது ரெண்டு நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு இது ஒரு முருடு இன்னொன்று என்ன எடுத்துக்கலாம் ரெண்டு மைனஸ் ரூட் மூணு இது வேறு இது வேறு இங்கே ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கா வேறு வேறு இப்போ கூட்ட போகிறோம் கூட்டல் கூட்ட தானே சொல்லியிருக்காங்க கூட்டல் எதை எது கூட்ட போகிறோம் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரூட் மூணு இது ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்போ என்ன ஆகிரும் ப்ளஸ் ரூட் மூணு மைனஸ் ரூட் மூணு கேன்சல் ஆகிரும் ரெண்டு ரெண்டு கூட நாலு நாலு எண்பது என்ன எண்பது ஓர் ஓர் விகிதமுறு எண் விகிதமுரு எண் சரியா விகிதமுறை எண்ணெய் என்ன முடியும் பி பை க்யூ இதுக்கு பகுதியில் எதுமேலாம் என்ன இருக்குது ஒன்று இருக்க அர்த்தம் நாலு பை ஒன்றுன்னு அர்த்தம் சரியா அதுக்கு அடுத்து பாருங்க ரெண்டாவது வேறுபாடு வேறுபாடாக என்ன அர்த்தம் கழித்தல் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கணும் அந்த மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியும் ஒரு விகிதமுறை எண்ணை பெற இயலும் அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நம்மளாக தான் எடுக்க போகிறோம் ஐந்து ப்ளஸ் ரூட் மூணுன்னு ஒன்றும் அதுக்கு அடுத்தது இன்னும் ஒன்று என்ன எடுத்துக்கலாம் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணுன்னு எடுத்துக்கலாம் வேறு வேறு தானே அஞ்சு ப்ளஸ் ரூட் மூணு ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு வேறு வேறு என்னது முருடுகள் தான் இது என்ன செய்ய போகிறோம் வித்தியாசம் வேறுபாடு கழித்தல் நீங்கள் எப்படினாலும் எழுதிங்க வேறுபாடுன்னு எழுதுனாலும் சரி கழித்தல் எழுதுனாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் வேறுபாடு வேறுபாடுன்னா என்ன பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை கழிக்கணும் இதான பெரிய நம்பர் ஐந்து ப்ளஸ் ரூட் மூணு மைனஸ் பண்ணணும் எதை சின்னதை ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு ஈக்குவல் டு இந்த ஐந்து ப்ளஸ் ரூட் மூணு அப்படியே வந்துடும் மைனஸ் உள்ளே போய்ருக்குங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ரூட் மூணு ப்ளஸ் இருக்கா ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸ் அதுக்கடுத்தது இங்கே என்ன வரும் ப்ளஸ் இருக்கா ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸ் இப்போ பாருங்கள் ரூட் மூணு ரூட் மூணு கேன்சல் ஆகிரும் ஐந்துலேருந்து ரெண்டை கழிச்சா மூணு அப்போ மூணு என்பது என்னது எண்பது ஓர் விகிதமுரு என் விகிதமுரு எண் சரியா பாருங்க பி பை வடிவம் என்ன அர்த்தம் மூணு என்ன அர்த்தம் மூணு பை ஒன்றுன்னு அர்த்தம் அடுத்தது மூணாவது பாருங்கள் இரண்டு முருடுகளை பெருக்குன்னா நமக்கு விகிதம் எண் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இயலும் இதில் நம்ம என்ன செய்ய முடியும் காண இயலும் இதுக்கு பாருங்க நம்ம ரெண்டு நம்பர் எதை எடுத்துக்கலாம் இங்கே முதல்ல எடுத்தோம் இல்லையா இதே எடுத்துக்கலாமா அப்போ பாருங்க ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு இன்னொன்று என்ன ரெண்டு மைனஸ் ரூட் மூணு என்ன செய்ய போகிறோம் பெருக்கல் ரெண்டையும் நம்ம போகிறோம் பெருக்கலாமா பாருங்கள் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு பெருக்கல் இரண்டு மைனஸ் ரூட் மூணு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன ஃபார்மில் என்ன ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லாம் அந்த இடத்துல பயன்படும் ஏக்கு பதிலாக ரெண்டு பிக்கு பதிலாக ரூட் மூணு அப்போ பாருங்கள் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் இந்த ஃபார்மில் இருக்க மைனஸ் பிக்கு பதில் என்ன இருக்குது ரூட் மூணு ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு மைனஸ் ரூட் மூணு இது பண்ணப் போகிறோம் ஸ்கொயர் பண்ண போகிறோம் ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு மூணு பாருங்கள் ரூட் எக்ஸு பெருக்கல் ரூட் எக்ஸ்னால் எக்ஸு பெருக்கும் போது இந்த ஸ்கொயர் இந்த கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும் அதே மாதிரி தான் ரூட் மூணையும் ரூட் மூணையும் பெருக்குனா மூணு அப்போ ஆன்சர் என்ன நாலில் இருந்து மூண கழிச்சா ஒன்று சரியா இந்த ஒன்று என்பது என்னது ஓர் ஓர் எண் எண் சரியா இதுக்கு பகுதியில் எதுவுமே என்ன இருக்க அர்த்தம் ஒன்று அதாவது ஒன்று பை ஒன்றுன்னு அர்த்தம் சரியா நாலாவது பாருங்க வகுத்தல் ஈவு சரியா வகுத்தல் சொன்னாலும் சரி ஈவுன்னு சொன்னாலும் சரி இரு முருடுகளின் ஈவு கண்டிப்பா என்னவா இருக்கும் ஒரு விகிதமுறு எண் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இயலும் அப்போது இந்த இடத்துல ரெண்டு முருடுகள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரூட் ஆஃப் பதினெட்டு எடுத்துக்கலாமா இந்த மாதிரி ஒரு முருடு எடுத்துக்கலாமா அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்ன எடுத்துக்கலாம் ரூட் ஆஃப் ரெண்டு இது வந்து முருடு தான் சரியா இது ரெண்டே நம்ம வகுக்க போகிறோம் ஈவு கண்டுபிடிக்க போகிறோம் ஈவு ஈவுன்னு எழுதுனா சரி வகுத்து எழுதும் சரி என்ன செய்ய போகிறோம் ரூட் ஆஃப் பதினெட்டு பை ரூட் ஆஃப் இரண்டு ஈக்குவல் டு தனித்தனியாக ரூட் இருக்கா அப்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பாருங்கள் ஒன்றா ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிட்டு பதினெட்டு பை ரெண்டு ஈக்குவல் டு கேன்சல் பண்ணுங்கள் ஓ ரெண்டா ரெண்டு ஒம்போ ரெண்டா பதினெட்டு அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்பது ஈக்குவல் டு ஒன்பதுக்கு நம்ம வர்க்கமல் எடுத்தோம்னா மூன்று ஒன்பதுக்கு வர்க்கமல் எடுத்தோம்னா மூணு அப்போ மூணு எண்பது என்னது எண்பது ஓர் விகிதமுரு எண் விகிதமுரு எண் சரியா மூணு என்ன அர்த்தம் மூணு பை ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ இது ஒரு விகிதமுறு எண் இதோட இந்த கணக்கும் முடிந்தது நன்றி